இரு இயேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசியும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் திருப்பாடல்கள் 19:14 திருவசனம். ஆண்டவரே, என் வாயின் சொற்கள் உமக்கு ஏற்றனவாயிருக்கட்டும், என் உள்ளத்தின் எண்ணங்கள் உமக்கு உகந்தவையாயிருக்கட்டும். நம்முடைய வாயின் சொற்களும் உள்ளத்தின் எண்ணங்களும் ஆண்டவருக்கு உகந்தவையாயிருப்பதாக, அதாவது ஆண்டவரால் அங்கீகரிக்கப்பட்டதாயிருக்க வேண்டும். இந்த வசனங்களில் இரண்டு காரியங்களை ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார். முதலாவதாக நம் வாயின் சொற்கள். நம் வாயின் சொற்களில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அனாவசியமாய் எதுவும் பேசிவிடக் கூடாது. வாயின் சொற்களை குறித்து ஜாக்கிரதையாயிருக்க வேண்டும். நம்முடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் கர்த்தர் இறுதி தீர்ப்பின் நாளிலே நியாயம் விசாரிப்பார். அவசரப்பட்டு எதையும் பேசிவிடாதீர்கள். கோபப்பட்டு, எரிச்சல் பட்டு, மற்றவர்களை கேலி செய்து எதையுமே பேசிவிடாதீர்கள். அவையெல்லாம் ஆண்டவரின் பிள்ளைகளாகிய நாம் செய்யக்கூடிய காரியம் அல்ல. முடிந்தால் மற்றவர்களை உற்சாகப்படுத்துங்கள், நல்லதை பேசுங்கள், ஆண்டவரை குறித்து மற்றவர்களிடம் கூறுங்கள். சாத்தான் நம்மை தூண்டி நம்மை தவறுதலாக பேச வைப்பான். நாம் தான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக உள்ளத்தின் எண்ணங்கள். நம் உள்ளத்தில் எழுகின்ற யோசனைகள், அதை குறித்து நாம் கவனமாயிருக்க வேண்டும். வசனத்தை உள்ளத்திலே பதித்துக் கொள்ளுங்கள், அதையே தியானியுங்கள். பயணத்தில் கூட வசனத்தை தியானியுங்கள். நீங்கள் எந்த வேலை செய்து கொண்டு இருந்தாலும் உங்கள் எண்ணங்கள் தேவனை பற்றியதாய் மட்டுமே இருக்கட்டும். தாவீதின் அனுபவமான இந்த வசனங்கள் நம்முடைய அனுபவமாகவும் மாறட்டும். ஜெபிக்கலாமா? தேவனே, என் வாயின் சொற்களும் உள்ளத்தின் எண்ணங்களும் எப்பொழுதும் உமக்கு ஏற்றனவாய் உகந்தவையாய் இருக்க எங்களுக்கு உதவும். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம், ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.